ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, ட்ரில்லிங் மிஷினில் எப்படி சக்கு மாற்றுறதுன்னு. ஏன் என்னோட ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா, நான் 10 mmலேருந்து 13 mmக்கு மாற்றுறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது மிஷின்லேருந்து வர மோட்டர் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் எக்ஸ்டர்னல் த்ரெட்டு வந்து சைஸ் வேரி ஆகும். அதாவது ட்ரில்லிங் மிஷின் வெரைட்டியை பொறுத்து, என்னோட ட்ரில்லிங் மிஷின் வெரைட்டி பார்த்திங்கன்னா 3x8 iPhone 24 UNF. அதே மாதிரி எல்லா ட்ரில்லிங் மிஷின்லையும் இதுமாரி வெரைட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் சக்கு மாற்ற வந்தால் பார்த்து மாற்றிக்கோங்க. என் ட்ரில்லிங் மிஷினில் இந்த சக்கு கட்டினோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூவை கட்டினோம். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, கவுண்டர் கிளாக் வைஸ் சைடில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஸ்க்ரூ லூஸ் பண்ண பார்ப்பீங்க. ஆனால் இதில் அப்படியே ஆப்போசிட் சைடில் பண்ணோம். ஆப்போசிட் சைடில் பண்ண மட்டும் தான் இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அலைன் கீயை வச்சு டைட் பண்ணிடணும். இதுதான் அந்த ஸ்க்ரூவோட சைஸு. நீங்கள் ஆப்போசிட் சைடில் வச்சு திருப்பினீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ஓன் அவுட் ஆகிடும். அது பார்த்து பண்ணிக்கோங்க. அதுமாரி சக்கில் அலைன் கீயை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு ஒரு அடி அடித்தா பட்டன் கைடுவாப்பில் அதுமாதிரி கைண்டிச்சு பாருங்கள். கைண்ட பிறகு அதில் சக்கை போட்டு திருப்பி அந்த அலைன் ஸ்க்ரூவை வச்சு ஆப்போசிட் சைடில் வச்சிங்கன்னா திருப்பி சக்கு டைட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 types இருக்குது சக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்துது. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் தான் சக்கை ரிமூவ் பண்ண முடியும். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவே இருக்காது. நீங்கள் டேரெக்டாக அலைன் கீ டைட் பண்ணிட்டு வச்சு நான் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்கு லூஸ் ஆகிடும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மெத்தடு. ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக இப்படி தான் ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது சக்கு இருக்கிற ட்ரில்லிங் மிஷினில் இப்படி தான் ரிமூவ் பண்ணுவாங்க. இதுமாரி அடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடும். அப்புறம் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு வீடியோ ரெடி ஆகுது, ராயல் என்ஃபீல்டில் 4 coil எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அடுத்ததில். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.